எனவே தாய்மார்களே சகோதரிகளே, மதீனால வாழும் பொழுது மதீனாவுடைய சம்பவங்களை படிச்சா மிக பொருத்தம். அதுதான் இந்த சம்பவத்தை சொல்லும் ஆகப்பெரிய ஹதீஸ் புகார்ல இருந்த ஹதீஸ், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா விட்டு கட்டின ஹதீஸ். ஆயிஷா ரழியல்லாஹு நடந்து கொண்ட முறை, இந்த பூமியில தான் வாழ்ந்தாங்க, இந்த சூட்டத்தை அனுபவிச்சாங்க, இந்த குளிரத்தை அனுபவிச்சாங்க. ஆனா எங்களோட விசேடமாக 14-15 வயசிலே சொருக்கத்துடைய நன்மாராயத்தை அடைஞ்சிட்டாங்க. அதுதான் தேர். தாய்மார்களே சகோதரிகளே, இங்கு வாழ்ந்த இன்னொருவதான் ஹப்சா, உமர் ரழியல்லாஹு அன்ஹு மகள். நபியவங்க ஹப்சாவை தலாக் கொடுத்து விட்டார். ஏன்? உமர் ரழியல்லாஹு மாதிரி கொஞ்சம் தெரியுந்தானே, பொம்பளை அறப்படிச்சா முடிஞ்சு. சொல்லுவாங்க உலகத்திலே ஒத்தன் நரகத்துக்கு அனுப்புறேன்னு அறப்படிக்கிற பொம்பளையே கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். யார? உலகத்திலே நரகமா? உலமாக்க எழுதியிருக்கிறார், ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹா ஒவ்வொன்றுக்கும் வாயை போடுவாங்க. நபி தலா கொடுத்து விட்டார். தலா கொடுத்ததோட ஹப்சா என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட கெஞ்சல் போய் முசல்லால துவால் இருக்கிறா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னாங்க, ராஜி ஹப்சா, ஹப்சா உடனே ரிட்டர்ன் எடுத்துரு. எங்கிருந்து வந்து ஓடர்? பெரிய இடத்துல இருந்து. நின்று வணங்குற பொம்புல எப்படி அல்லாட தொடர்பு அடைஞ்சு வச்சிருந்தாங்க எல்லாரும். ஆயிஷாக்கு அல்லாட தொடர்பு, ரழியல்லாஹு அன்ஹா ஹப்சாக்கு அல்லாட தொடர்பு. ஹஜ்ஜிக்கு வந்த பெண்கள் தான் மிக மும்முரமா இருக்க ஒண்ணாங்க. ஏண்டா, நீங்க தான் வௌத்திர பிள்ளைய சுமந்தவங்க, சுமக்கிறவங்க. 100 ஆண் திருந்துறதும் தௌபா செய்யறதும் சரி, ஒரு பெண் தௌபா செய்யறது சரி. ஒரு பெண் ஹஜ்ஜில மாறிட்டால், ஹஜ்ஜில ஹிஜாப போட்டுட்டாள்னு வைங்க, ஹஜ்ஜோட தன்னோட வாழ்க்கை நான் மாத்த போறேன். சில பொம்பளையில பாருங்க, பள்ளிக்கு வாராளல் படுத்த உடுப்போட, சல்வாரோட வாரால், நைட்டியோட வாரால். எங்கிருந்து படிச்சாலும் அல்லாக்கு தான் தெரியும். பேசல வாய துறந்து பேசினா பிரச்சினவர். ஒலோ மஸ்ஜிது நபவி மதீனத்துல் முனவ்வரா, ராவ் படுத்த உடுப்பட வாரால் தொல. அந்த சல்வார் பசந்தாவை அடிக்கிறத இந்தியால போய் விடு, அதை போய். இது மதீனா. ஒரு அபாயாவை போட்டுட்டு அழகான முறையில் சகோதரிகளே தாய்மார்களே தௌபா செஞ்சு மாறிடணும் வாழ்க்கை. ஒரு 14-15 வயசு பொம்பளைக்கு சொர்க்கவாதி ஆகலும் எங்களுக்கு கேளாதா? எங்களோட நோக்கமே அதுதானே, வேறொன்றும் இல்லையே. வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? காசை சம்பாதிச்சு மாடி மாடியா கட்டி எடுத்துட்டு போறதா? அதனால ஹஜ்ஜிக்கு வந்தோம் சகோதரர்களே தாய்மார்களே. என்னென்ன இஸ்லாமிய விடயங்கள் எல்லாம் நான் செய்யணுமோ அவை எல்லாத்தையும் செய்யுங்க. என்னென்ன பாவம் என்ன இருக்குதோ எல்லாத்திலையும் தௌபா செய்து உண்மையான முஸ்லிமான பெண்ணாக ஆணாக ஹஜ்ஜ செஞ்சுட்டு போக எல்லாம் வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمد يوافي نعمه ويكافي مزيدا ضاف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين إليك ربي فحببنا وفي أعين الناس فعظمنا وفي أنفسنا لك ربي فذللنا ومن سيء الأخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى أعدائك أعدائك أعداء الإسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم أكرمنا ولا تحنا اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملأ أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا اللهم صل على محمد وبارك على محمد
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வபாரிக் அலா முஹம்மத். கிருபையில ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு யா அல்லாஹ், துவா கபூல் செய்யப்படும் நேரம் யா அல்லாஹ், இந்த மதீனா முனவராவிலே யா அல்லாஹ் உன்னிடம் கையேந்து நிற்கிறோம் யா ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், உன்னை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், ரஹ்மானே உன்னை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உனது பொருத்தத்தை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உனது அன்பை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னை தவிர வேறெந்த நோக்கமும் கிடையாது யா அல்லாஹ். ரஹ்மானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மௌத்தான பூமியில் இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களது கைகளை நீ தட்ட மாட்டாயா அல்லாஹ். நம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் யா அல்லாஹ், இந்த வெள்ளிக்கிழமை நேரம் ரஹ்மானே, அசருக்கு பிறகு நேரம் ரஹ்மானே, நீ துவா கபூல் செய்யும் நேரம் ரஹ்மானே, எங்களது ஹஜ்ஜிலே மப்ரூரான ஹஜ்ஜா ஆக்குவாயாக, எங்களது ஹஜ்ஜிகளை கபூல் செய்வாயாக, உண்மையான ஹஜ் செய்தவர்களாக நம்மை ஆக்குவாயாக, உண்மையான மப்ரூரான ஹஜ்ஜை நம்மிடமிருந்து செய்ய வைப்பாயாக. பாவிகள் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், தௌபாவுடைய பாக்கியத்தை தருவாயாக. பாவிகள் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே நீதான் எங்களது ரப் யா அல்லாஹ், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னை இபாத செய்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடமே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். வாழ்க்கையில் எந்த சிலைக்கு முன்னாலும் தலையை பணித்தது கிடையாது யா அல்லாஹ். ரஹ்மானே நம்மை அறிந்தவன் யா அல்லாஹ், யா அல்லாஹ் தௌபாவுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், நம் அனைவர்களையும் சாலிஹானவர்களாக ஆக்கியா அல்லாஹ், பாவ சூழலை விட்டு பாதுகாறியா அல்லாஹ், நன்மையான சூழலுக்குள் எடுத்து செல்லியா அல்லாஹ், ஹஜ்ஜை முடித்து தாயிகளாக ஆக்கியா அல்லாஹ், முழு உலகத்துக்கும் தாவத்துக்காக சுத்தி தெரிய தௌஃபிக் செய்ய அல்லாஹ், ரஹ்மானே இக்லாஸ் உள்ள ஹஜ்ஜை நசீபாக்கியா அல்லாஹ், ஈமான் உள்ள ஹஜ்ஜை நசீபாக்கியா அல்லாஹ், தக்வா உள்ள ஹஜ்ஜை நசீபாக்கியா அல்லாஹ், பெருமதியான ஹஜ்ஜை நசீபாக்கியா அல்லாஹ், துனியாவுக்கு ஏமாற வைத்திராதே அல்லாஹ், துனியாவை அலங்காரமாக காட்டிராதே அல்லாஹ், உன்னை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உனது பொருத்தத்தை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், குடும்பங்களை விட்டு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், பிள்ளைகளை விட்டு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், பெற்றோர்களை விட்டு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், சகோதரர்களை விட்டு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், அனைவர்களை நீ பாரமடியா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே உன்னை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உனது வாசல் நிற்கிறோம் யா அல்லாஹ், நமது லப்பைக்குகளை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ், நமது லப்பைக்கு நீ பதில்தாயா அல்லாஹ், எத்தனையோ பேருடைய லப்பைக்கை நீ தட்டி விடுவாயா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்து விடாதயா அல்லாஹ், அரஃபாவுடைய பிரயோஜனத்தை அடைய தௌஃபிக் செய்யா அல்லாஹ், மதீனாவுடைய பிரயோஜனத்தை அடைய தௌஃபிக் செய்யா அல்லாஹ், உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ், எங்களது உயிரை விட அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ், பெற்றோரை விட அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ், மனைவி மக்களை விட அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ், அதனால் தான் இந்த ஊரிலே தங்கி இருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த நபியுடைய ஷஃபாத்தை நசீபாக்கியா அல்லாஹ், அந்த நபியுடைய கையால் ஹவ்துல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக இருக்க தௌஃபிக் செய்யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த நபியுடைய ஊரிலே ஷஹீதாகு பாக்கியத்தை தாயா அல்லாஹ், இந்த மதீனாவில் மௌத்தாகும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ், இந்த மதீனாவில் வாழ்ந்து இங்கு மௌத்தாகும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ், உள்ளங்களை அறிந்த ரஹ்மானே உள்ளங்களால் கேட்கிறோம் யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மான் எங்களது பிள்ளைகளை கபூல் செய்யா அல்லாஹ், எங்களது பிள்ளைகளை ஆலிம்களாக ஹாஃபிதுகளாக தாயிகளாக முத்தகிகளாக ஆக்கியா அல்லாஹ், எங்களது மனைவிமார்களை கபூல் செய்யா அல்லாஹ், அவர்களை மார்க்கத்துக்காக பயன்படுத்தியா அல்லாஹ், அவர்களை ஹாஃபிதாக்களாக ஆலிமாக்களாக ஆக்கியா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே எங்களது வாழ்க்கையை சிறப்பாக்கியா அல்லாஹ், யாரிடத்திலும் கை நீட்ட வைத்திராதயா அல்லாஹ், உன்னை தவிர யாரிடத்திலும் கை நீட்ட வைத்திராதயா அல்லாஹ், ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு சிறப்பான வாழ்க்கையை தாயா அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ், முழு வாழ்க்கையை மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கிறோம் யா அல்லாஹ், செய்த பாவங்களுக்கு தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ்,
இதற்கு பிறகு எந்த பாவங்களையும் செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். எங்களை பயன்படுத்திய அல்லாஹ், நல்லவர்களை நண்பர்களாக ஆக்கித்தாயா அல்லாஹ், மோசமான நண்பர்களை விட்டு பாதுகாறியா அல்லாஹ், மனைவியை நல்லவளாக ஆக்கித்தாயா அல்லாஹ், பிள்ளைகளை சாலிஹானவர்களாக ஆக்கித்தாயா அல்லாஹ், குடும்பத்துக்கு ஹிதாயத்தை குடியா அல்லாஹ், எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்ததை போன்றியா அல்லாஹ், எங்களுடைய பரம்பரைகளுக்கும் கொடுத்து விடியா அல்லாஹ், எங்களுடைய பரம்பரைகளுக்கும் கொடுத்து விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நீண்ட ஆயுளை தாயா அல்லாஹ், ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ், அதிகமாக அமல் செய்வதற்கியா அல்லாஹ், சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ், உன்னை ஒரு நாள் வந்து சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ். நமது மூதாதையர்கள் உன்னை வந்து சந்தித்து விட்டார்கள் யா அல்லாஹ், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், சக்கராத்தை அவர்கள் தாண்டி வந்து விட்டார்கள் யா அல்லாஹ், நாம் இன்னும் அதை அடையவில்லையா அல்லாஹ், சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ், கடைசி வினாடியை லேசாக்கியா அல்லாஹ், அந்த கடைசி நிமிடத்தை சிறந்ததாக ஆக்கியா அல்லாஹ், கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை ஆக்கியா அல்லாஹ், கடைசி நாளை இந்த மதீனா முனவராவிலே ஆக்கியா அல்லாஹ், கடைசி நாளை இந்த ஊரிலே ஆக்கியா அல்லாஹ், ரஹ்மானே கடைசி வார்த்தையாக களிமாவை ஆக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ், எந்த அமல்களும் கிடையாது யா அல்லாஹ், உலகத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ், அமல்கள் கிடையாது யா அல்லாஹ், நீண்ட காலம் கபர்லே வாழ இருக்கிறோம் யா அல்லாஹ், கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ், நமது பெற்றோர்களில் யாரெல்லாம் கபராளிகளாக ஆகிவிட்டார்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ், நாமும் வர இருக்கிறோம் யா அல்லாஹ், நம்முடைய மௌத்துக்கு பிறகு நமக்கு துவா செய்யும் பிள்ளைகளை மாணவர்களை உருவாக்கித்தாயா அல்லாஹ், நமக்காக துவா செய்வர்களை உருவாக்கியா அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்கியா அல்லாஹ், நமது பெற்றோர்களை கபூல் செய்யா அல்லாஹ், யா அல்லாஹ் நமது சகோதரர்களை கபூல் செய்யா அல்லாஹ், சகோதரிகளை கபூல் செய்யா அல்லாஹ், பிள்ளைகளை கபூல் செய்யா அல்லாஹ், மனைவிமார்களை கபூல் செய்யா அல்லாஹ், மாணவ மாணவிகளை கபூல் செய்யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் சீதேவிகளாக ஆக்கியா அல்லாஹ். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرة صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين